ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா ரிப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா பேஸில் டேட்டா ரிப்ளிகேஷனும் 3 மார்க்ஸ், 4 மார்க்ஸில் இல்லை 2 மார்க்ஸில் கேட்கலாம். இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். டேட்டா ரிப்ளிகேஷன் அப்படின்னா என்னென்ன ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அதை வச்சு ஸ்டோரி எழுதுங்க. டேட்டா ரிப்ளிகேஷன் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள், அதாவது ஒரே டேட்டாவை நிறைய இடத்துல ரிப்ளிகேட் அப்படின்னா காப்பி ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஒரே டேட்டாவை நிறைய இடத்துல நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு பேர் தான் டேட்டா ரிப்ளிகேஷன் சொல்வேன். ஓகேவா, இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இம்ப்ரூவிங் அவைலபிலிட்டி ஆஃப் டேட்டா. அதாவது ஒரு டேட்டா ஒரு இடத்துல இருக்கிறத விட நிறைய இடத்துல ஸ்டோர் ஆயிருந்துச்சுன்னா ஒரு இடத்துல எனக்கு மிஸ் ஆனாலும் நான் இன்னொரு இடத்துல இருந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். இதுக்காக தான் நான் டேட்டா ரிப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்றேன். ஸோ ஒரு சர்வர்லேருந்து இன்னொரு சர்வரில் நான் என்னோட டேட்டா பேஸை டிஸ்ட்ரிபியூட்டட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறதுனால எனக்கு இந்த டேட்டா ரிப்ளிகேஷன் ப்ராசஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இதில் வந்து மொத்தம் 3 டைப்பில் நம்ம வந்து டேட்டா ரிப்ளிகேஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா டிரான்சாக்ஷன் ரிப்ளிகேஷன். டிரான்சாக்ஷன் ரிப்ளிகேஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு ஃபுல்லாக ஒன்று எனக்கு இருக்கு ஒரு டேட்டா பேஸ், அதை நான் அப்படியே டிரான்சாக்ட் பண்ணுறேன் ரிசீவர் வந்து அதை அப்டேட் பண்ணலாம். ஓகேவா, அப்டேட் பண்ணி அதை சர்வரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் ரிப்ளிகேஷன் நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்னாப்சாட் ரிப்ளிகேஷன் நடக்கும். ஸ்னாப்சாட் ரிப்ளிகேஷன் அப்படின்னா நமக்கு பர்டிகுலராக இந்த இடத்த மட்டும், நான் சேஞ்ச் பண்ண இடத்த மட்டும் எனக்கு என்ன பண்ண அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஸ்டோர் பண்ணு, மற்றது எதையும் எனக்கு ஸ்டோர் பண்ண வேண்டாம் எல்லா இடத்துலையும் அப்படின்றத ஸ்னாப்சாட் ரிப்ளிகேஷன் சொல்வோம். ஸோ டிரான்சாக்ஷன் அப்படின்னா ஹோல் காப்பியுமே அப்டேட், யார் எங்கே அப்டேட் பண்ணாலுமே எல்லா இடத்துலையுமே, நான் இப்போ ஒரு டேட்டாவை 10 இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்கேன், எனக்கு 5th ஸ்டோர் பண்ணியிருக்க இடத்துலேருந்து அந்த சர்வர் வந்து அந்த டேட்டாவை அப்டேட் பண்ணுறாங்கன்னா எனக்கு மிச்சம் இருக்க 9 பிளேசஸ்லையுமே எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த சேஞ்சஸ் ஒர்க் ஆகிடும். ஓகேவா, ஸோ எல்லா இடத்துலையும் சேஞ்ச் ஆகிடும். ஆனால் ஸ்னாப்சாட் ரிப்ளிகேஷன் என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு பர்டிகுலராக நான் எந்த இதை வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக பண்ணியிருக்கேனோ அப்டேட் பண்ணியிருக்கேனோ அதை மட்டும் எனக்கு வந்து ரிப்ளிகேட் பண்ணிக்கும். லாஸ்ட் ஒன் மெர்ஜ் ரிப்ளிகேஷன் சொல்லுவோம். மெர்ஜ் ரிப்ளிகேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு இல்லை நிறைய டேட்டா பேஸை வந்து ஒரே டேட்டா பேஸாக கம்பைன் பண்ணுறதை நம்ம மெர்ஜ்னு சொல்வோம். அப்படி மெர்ஜ் பண்ணுறப்ப ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக இருக்கும் இந்த ரிப்ளிகேஷன். எல்லா டேட்டாஸையுமே திரும்ப ரிப்ளிகேட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது ரொம்பவே டஃப்பான விஷயம். இதை தான் நம்ம மெர்ஜ் ரிப்ளிகேஷன் சொல்வோம். ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஏதாவது 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கேட்டாங்க அப்படின்னா கான்செப்டை ரைட் பண்ணுங்கள். தேங்க்யூ.